ஹலோ ஐ வெல்கம். இன்றைக்கி நம்ம 16 லாஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் பவரில் அடுத்த 5 லா வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏழாவதாக ஆத்தர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பீப்புள் ஆர் செல்ஃபிஷ். ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் எப்பயுமே ஏதாவது ஒரு ஃபேவருக்காக எதிர்பார்த்து தான் ஒரு ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ எப்பயுமே எந்த ஒரு பீப்புளும் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு. எப்படியோ அவங்கக்கிட்ட அவங்களால் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் நடக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. நீங்களுமே எப்பயுமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஃபேவர் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீப்புள் எப்பயுமே செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விட சொல்லி சொல்கிறாரு. எட்டாவது விஷயம், அவாய்ட் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் ஆகிறது தான் அப்படின்றாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை இல்லை அன்னெசரியாக வந்து வாக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால பீப்புள்ஸ் வந்து ட்ரபுள் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதனால் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துலேயும் ஈஸியாக கமிட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஒரு டீமில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த டீம் திடீர்னு டவுன் ஆகுது அப்படின்னா, நீங்களும் அந்த நேரத்தில் டவுன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் அமையும். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் எங்கேயுமே கமிட் ஆக மாட்டாங்க அப்படின்றாங்க. அவங்களுக்குன்னு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், சைட்ஸ் அண்டு மூவ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான இருக்கும். எல்லா விதமான இதுலேயுமே கண்ணோட்டத்துலேயும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயும் ஒரு சைடாக ஒன் சைடாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து கமிட் ஆகி வந்து ட்ரபுள் ஆக மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களோட நோக்கமே வந்து எல்லா இடத்துலையுமே விரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஒரே பர்சனை மட்டும்தான் அவங்க வந்து கமிட் ஆகுவாங்க, அதுவும் அவங்க மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ பவர்ஃபுல் பீப்புள் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. நைன்த்து விஷயம், ப்ளே யுவர் செல்ஃப் டவுன் அப்படின்றது தான். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். மேக் அதர் ஸ்மார்ட்டர் தேன் யூ அப்படின்றாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ஒர்க் என்வரன்மெண்ட்டில் இருக்கீங்கனாலும் சரி, இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை விட மற்றவங்க வந்து ஸ்மார்ட்டராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஆத்தர் சொல்லுற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருக்கும் ப்ரூஃப் பண்ணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இன்டெலிஜென்ஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுனால தான் நிறையா எனிமிஸ் உருவாவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருந்தாலுமே அது நமக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டோன்ட் ஷோ அண்ட் டோன்ட் ப்ரூஃப் ஆல்சோ அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்படி ப்ரூஃப் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா எனிமிஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான விஷயம், ப்ளே யுவர் செல்ஃப் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அடுத்து 10வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் யுவர் சுப்பீரியர்ஸ். எப்பயுமே நம்ம நம்மளோட சுப்பீரியர்ஸுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் என்வரன்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு மேலே உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. அவங்கள எப்பயுமே நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும், அதாவது அவங்க செஞ்ச வேலையை விட அதிகமாக நம்ம அவங்கள வந்து பாராட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளில் உங்களுக்கு அதிகமான ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ப்ராப்ளம் வரும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் சுப்பீரியர்ஸை நீங்கள் பக்கச்சுக்க கூடாது அப்படின்றாங்க. ஸோ அது ரொம்பவே ஆபத்தை வந்து விளைவிக்கும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு போதுமான ரெஸ்பெக்டும் பாராட்டும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஒரு சில கட்டத்தில் நீங்கள் செஞ்ச ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்க பலன் அனுபவிக்கலாம், பட் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் கண்டினியூஸாக நீங்கள் உங்களோட சுப்பீரியர்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் எப்பயாவது உங்களுக்கு கண்டிப்பாக அது கை கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ 10வது விஷயம், ஸ்டே கான்சன்ட்ரேட்டட் அப்படின்றது தான். ஸோ சம் பீப்புள் நிறைய விஷயத்தில் ஒரு சில பீப்புள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்களால பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஆவரேஜாக தான் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் கான்சன்ட்ரேட்டடாக ஒரே ஒரு ஸ்கில்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, அது ரொம்பவே ரிஸ்க்காக இருந்தாலுமே நமக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அட் த சேம் டைம் அந்த ஸ்கில் ரொம்ப நமக்கு இன்க்ரீஸ் எக்ஸ்போனன்ஷியலாக ஆகும் அப்படின்றாங்க. ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஒன் பவர், நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணி அது வந்து ஆவரேஜாக நம்ம ஸ்கோர் பண்ணுறதை விட, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளோட டெடிக்கேஷனை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பெரிய ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆத்தர் சொல்கிறாரு. பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் லாஸை பார்க்கலாம்.